வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 16 ஆகஸ்ட் 2022, ஆடி 31 செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதத்துடைய கடைசி நாள் இந்த செவ்வாய்க்கிழமையுடன் வருகிறது. இன்றைய நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனை இன்று உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. நான் ராஜ். ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் அம்மனுக்குரிய பல சிறப்பு வழிபாடுகளை நம்ம செய்திருப்போம். ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளிலும் நம்ம கலந்து கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆடி கடைசி நாளான இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் பஞ்சமி திதியுடன் சேர்ந்து வருவது மேலும் சிறப்பு. இன்றைய நாளில் வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் துவம்சமாகும். ஆமாங்க, அம்பாள் வழிபாட்டில் வராகி அம்பிகை வழிபாடும் சிறப்புற சொல்லப்படுகிறது. சப்த கன்னிகளில் ஒருவராக அம்பிகையின் சேனாதிபதியுமானவளாக வராகி அம்மன் சித்தரிக்கப்படுகிறாள். பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை வழிபடுவது கைமேல் பலனை கொடுக்கக்கூடியதாகும். அதுவும் இன்றைய நாள் ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையில் வராகி அம்மனை வழிபடும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது மேலும் சிறப்புன்னு சொல்லியாகணும். சரிங்க, இந்த சக்தி வாய்ந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனை எப்படி வழிபடுவது, வீட்டில் வராகி அம்மன் படம் இல்லைனா எவ்வாறு பூஜைகளை செய்கிறதுன்னு தொடர்ந்து இன்று நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு நீங்கள் வராகி தாயாரை வழிபட்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லைனா கூட இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். எவ்வாறு மிக எளிய முறையில் இந்த பூஜையை இன்று செய்கிறதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். பூஜையை துவங்குவதற்கு முன் 5 வகையான இலைகளை நம்ம பறித்து தயார் பண்ணி வச்சுக்கணும். இன்றைய நாளில் இந்த 5 இலைகளை பயன்படுத்தி தான் வராகி தாயாரை நம்ம வழிபட போகிறோம். கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த 5 இலைகள் என்னென்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை, வெள்வ இலை மற்றும் வெட்டி வேர். இந்த 5 பொருட்களையும் ஒரு தாம்பூல தட்டில் தயார் பண்ணி வைத்து கொள்ளணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த 5 பொருட்கள் இருந்தாலே போதுமானது. வராகி தாயாருக்கு உள்ள மந்திரத்தை உச்சரித்து இந்த 5 பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அர்ச்சனை பொருளாக தேவியின் பாதத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். இனி எப்படி அது செய்யறதுன்னு தொடர்ந்து பார்த்திடலாம். எம்மாதிரியான இடர்பாடுகள் இருந்தாலும் வராகி தாயாரை மந்திரத்தை உச்சரித்து அம்மனை வழிபடும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் யாவும் பஞ்சாய் பறந்தோடிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த வராகி தேவியின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து பார்த்திடலாம். இன்றைய நாள் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை. இந்த வழிபாட்டினை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்திடலாம். வழிபாட்டினை செய்யும் பொழுது பூஜை செய்யக்கூடிய இடம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம் மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமான பூஜை பொருட்களை மட்டுமே இன்றைய நாளில் நம்ம பயன்படுத்தி பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய பூஜையும் வேண்டுதல்கள் மட்டும்தாங்க பலிதமாகும். கேட்ட வரங்களை வாரி வழங்குவதில் வராகி அம்மனுக்கு ஈடு இணை சக்தி கொண்ட தெய்வம் வேற ஏதும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லிடலாம். சரிங்க, இவ்வளவு சக்தி வாய்ந்த வராகி அம்மன் வழிபாட்டினை மிகவும் தூய்மையான மனதுடன் செய்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வீட்டில் வராகி அம்மன் படம் வைத்திருக்கிறீர்களா? அப்படி வீட்டில் வராகி அம்மன் படம் இருக்கும் பட்சத்தில் அரளி பூக்களை கொண்டு இன்றைய நாளில் அலங்காரம் செய்து பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் வராகி அம்மன் படம் இல்லாதவர்கள் ஒரு கைப்பிடி மஞ்சளை பிடித்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல நடுவில் வைத்து வராகி அம்மனாக நம்ப பாவித்து வழிபாடுகளை செய்திடலாம். ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது இந்த மஞ்சளை பிடித்து வைத்தும் இன்றைய நாளில் வராகி அம்மனாக நம்ப பாவித்து வழிபாடுகளை செய்திடலாம். பூஜையை துவங்குவதற்கு முன்பு தேவிக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றிடல் வேண்டும். தொடர்ந்து திரையில காணக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை 21 முறை அல்லது 108 முறையும் உச்சரித்து தயார் செய்து வைத்திருந்த 5 பொருட்களையும் நம்ம தேவிக்கு அர்ச்சனையாக சமர்ப்பித்திடலாம். ஆமாங்க, மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பூல தட்டுல இதற்கு முன்பு தயார் செய்த இலைகளையும் பொருட்களையும் நம்ம அர்ச்சனையாக தேவிக்கு சமர்ப்பிக்க போகிறோம். இவ்வாறு செய்யும் பட்சத்தில் நம்ம மனதில் எந்த ஒரு குறை கஷ்டம் இருந்தாலும் நிச்சயம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மை வந்து சேரும்.
பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை செய்து வாருங்க. நிச்சயமா பூஜைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இன்று மாலை 6:30 9 மணிக்குள் இந்த பூஜை முறையை நீங்க செய்திடலாம். பூஜை முடித்த பிறகு ஒரு 5-8 நிமிடம் வரை கண்களை மூடி வராகி அம்மனை மனதில் நினைத்து தியான நிலையில் அமர்ந்து வழிபாடு செய்திடுங்கள். ஆடி கடைசியோடு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகட்டும். பிறக்கக்கூடிய புதிய தமிழ் மாதம் நமக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையட்டும் சிந்தனையுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இதே போல மேலும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு ரச்சனை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.